தளபதி 65 படத்தை கோலமாவு கோகிலா படத்தை எடுத்து புகழ்பெற்ற நெல்சன் திலீப் குமார் இயக்குவார்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கடந்த 10ஆம் தேதியே அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. படத்துக்கு அனிருத் இசையமைக்க இருக்காரு. அனிருத் தான் தன்னுடைய நண்பரான நெல்சன் திலீப் குமாரை விஜய்க்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. அனிருத் அறிமுகம் பண்ணாலும் நெல்சன் சொன்ன கதை பிடிச்சதுனால தான் விஜய் நெல்சன் இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. இந்த நிலையில் வேட்டை மன்னன் கதையில் தான் விஜய் நடிக்க போவதா கோடம்பாக்கத்தில் சொல்லப்படுது. சிம்புவை வச்சு வேட்டை மன்னன் என்கிற படத்தை இயக்குனார் நெல்சன் திலீப் குமார். ஆனால் அந்த படம் கைவிடப்பட்டது. வேட்டை மன்னன் படம் மூலம்தான் நெல்சன் கோலிவுட்டில் இயக்குனராக அறிமுகமாக இருந்தார். ஆனால் முதல் படமே பிரச்சனையாகி ட்ராப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக பொறுமை காத்திருந்த நெல்சனுக்கு நயன்தாரா வாய்ப்பு கொடுத்தாங்க. நயன்தாராவை வச்சு கோலமாவு கோகிலா படத்தை இயக்கி தன்னுடைய திறமையை நிரூபித்தார் நெல்சன் திலீப் குமார். சிம்பு கைவிட்டதால தான் நெல்சன் திலீப் குமாருக்கு நயன்தாரா கை கொடுத்தாங்கன்னு அப்போது நிறைய கிசுகிசுக்கள் வேற வந்துச்சு. எது எப்படியோ கோலமாவு கோகிலா படத்தை எடுத்து திலீப்குமார் தமிழ் சினிமாக்குள்ள இயக்குனராக என்ட்ரி ஆயிட்டாரு. இந்த நிலையில் தான் வேட்டை மன்னன் கதையில் விஜயை நடிக்க வைக்கிறாரு நெல்சன் அப்படின்னு பேச்சு கிளம்பியிருக்கு. ட்ராப் ஆன படத்தோட கதை தான் என்றாலும் அதில் விஷயம் இருந்தால் மட்டும்தான் விஜய் நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவார். முன்னதாக தளபதி 65 படத்தை இயக்குவார்னு அறிவிக்கப்பட்ட ஏஆர் முருகதாஸ் விஜய்கிட்ட சொன்ன கதை பிடிக்காம அதை திருத்த சொல்லி இருக்கிறாரு விஜய். தளபதி 65 வேட்டை மன்னன் படத்துடைய கதையா அப்படிங்கிறத நெல்சன் திலீப் குமார் தான் உறுதிப்படுத்தணும். நெல்சன் தற்போது சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் படத்தை இயக்கிட்டிருக்காரு. டாக்டர் படத்தை முடிச்சுட்டு அடுத்த வருடம் மார்ச் மாதம் தளபதி 65 படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிப்பார். அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு தளபதி 65 படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க.